ஓம் சாந்தி பதினான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாக்கார முரளி என்று சிவ பகவான் கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே உங்களுக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது நீங்கள் மூன்று காலங்களையும் உணர்ந்தவர்களாக அதாவது திரிகால தர்சிகளாக ஆகியிருக்கிறீர்கள் ஆனால் இந்த அலங்காரங்களை இப்பொழுது உங்களுக்கு கொடுக்க முடியாது ஏனென்றால் நீங்கள் இன்னும் முயற்சியாளர்களாக இருக்கிறீர்கள் கேள்வி இல்லறத்தில் இருந்து கொண்டு அவசியம் காரியங்கள் செய்ய வேண்டும் ஆனால் எந்த ஒரு விஷயத்தில் அவசியம் கவனம் வைக்க வேண்டும் பதில் கர்மம் செய்து கொண்டு விவகாரங்களை செய்து கொண்டே உணவில் மிகவும் பத்தியம் இருக்க வேண்டும் தூய்மையற்றவர்களின் கைகளால் சமைத்த உணவை சாப்பிடக்கூடாது தன்னை பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும் கர்ம சென்னியாசியாக ஆகக்கூடாது ஆனால் அவசியம் பத்தியம் இருக்க வேண்டும் நீங்கள் கர்ம யோகிகள் கர்மம் செய்து கொண்டே தந்தையின் நினைவில் இருங்கள் அப்போது பாவங்கள் அழிந்து போகும் இன்றைய முரளினுடைய வர்தானத்தில் பாபா சங்கம யுகம் பரமாத்மா ஸ்நேகத்தின் யுகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏன்னா இந்த பரமாத்மானுடைய ஸ்நேகம் இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கிது சங்கம யுகத்தில் மட்டும்தான் நம்ம அதை அனுபவம் செய்ய முடியும் ஆகையால் இந்த யுகத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து ஸ்நேகத்தின் அனுபவங்களில் மூழ்கிடுங்க அப்படின்றார் வேற எந்த யுகத்திலையும் நாம ஸ்நேக கடலின் மூழ்க முடியாது இந்த பரமாத்மா சிநேகத்தின் வைரங்கள் முத்துக்கள் மிகவும் விலைமதிப்பற்றது என்றார் அதாவது பாபா நமக்கு ஞானம் கொடுக்கிறார் வைரங்கள் ரத்தினங்கள் ஆனால் வெறும் அது ஞானமாகவே இருந்தது அப்படின்னா அது வெறும் இன்ஃபர்மேஷன் அதை தாரணை செய்து அதை அனுபவம் செய்துட்டோம் அப்படின்னா அது நம்முடைய அலங்காரமாக மாறிடும் அதனால் சதா அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருங்க அப்படின்றார் எவ்வளோ முயற்சி செய்யணுமோ அது இப்போவே செய்திருங்கன்றார் பாபா ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் நீங்கள் கவனிக்கணும் ஆகிடக்கூடாது அதாவது விட்டுட்டு ஓடி வந்துடக்கூடாது அங்கேயே இருந்து ஒவ்வொரு அடியிலையும் படி நடக்கணும் அப்படின்றார் மாயை வென்றால் உலகத்தையே வென்றிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய அர்த்தம் என்ன ஐந்து விகாரங்கள் மீது வெற்றி அடையணும் அல்லது ஐந்து விகாரங்களை செந்நியாசம் செய்யணும் அதை செய்விக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தைதான் இல்லறத்துல இருந்தாலோ தூய்மையாக இருங்க நீங்க கர்ம யோகிகள் நீங்கள் ஒன்றும் கர்ம சென்னியாசிகள் இல்லை உலகத்தில் கர்ம சந்நியாசிகள் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சம்பாதிக்க மாட்டாங்க வேலைக்கு போக மாட்டாங்க அவங்க சமைச்சு சாப்பிட மாட்டாங்க அது சன்னியாச தர்மம் அது நாலு வீட்டில் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும் என்னுடையதுன்னு எதுவும் இருக்கக்கூடாது என்னுடைய கிச்சன் எனக்கு மிக்சி கிரைண்டர் அப்படிலாம் எதுவும் இருக்கக்கூடாது எது கிடைக்கதோ யார் எது கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்ணும் அது அவங்களுடைய தர்மம் அப்படி இருக்கிறவங்க கர்ம சந்நியாசிகள் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா அவங்கெல்லாம் கர்ம சன்னியாசிகள் கிடையாது பார்க்குறாங்க இல்லை நினைக்கிறாங்க இல்லை சுவாசிக்கிறாங்கனால ஏதோ ஒரு கர்மா நடந்துட்டு தான் இருக்குது ஆகையால் அவர்களை ஆண்டி என்று சொல்லலாம் அப்படின்றார் அதாவது நம்ம ஆண்டி அப்படின்னு சொல்வோம் ஹிந்தியில் ஃபக்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபக்கீர் அப்படின்னா இறைவனுடைய அன்பில் மூழ்கி இருப்பாங்க அவங்களுக்கு உலகம் தெரியாது பைத்தியமாக இருப்பாங்க தெரிஞ்சிட்ருப்பாங்க துறவிகள் போலேயோ சந்நியாசிகள் போலேயோ நம்ம முக்தி அடையணும் சாதனை செய்யணுன்றதெல்லாம் இருக்காது இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த உலகத்தில் தான் இருப்பாங்க ஒரு பிச்சைக்காரங்க போல தெரிஞ்சிட்ருப்பாங்க அவங்கள ஃபக்கீர் அப்படின்வாங்க அதுக்கு பாபா சொல்கிறார் ஓகே அவங்க ஃபக்கீராக இருக்கலாம் ஆண்டியாக இருக்கலாம் இருந்தாலும் விகாரிகளுடைய உணவு அவங்க சாப்பிட்றதுனால விகாரிகளுடைய உணவு அவங்களுடைய வயிற்றுக்குள்ளே போகிறதுனால தோஷம் ஏற்பட்டுடும் அவங்க அந்த விகார வாழ்க்கையிலிருந்து தூய்மையற்ற இல்லறத்துலேருந்து வீட்டிலிருந்து வெளியே வந்துட்டாங்க இப்போது அந்த விகாரிகளுடைய உணவு வயிற்றுக்குள்ளே போகிறதுனால மறுபடியும் அந்த விகாரிகளுடைய வீட்டில் தான் பிறக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் பாபா உணவு விஷயத்தில் ரொம்ப பத்தியம் இருக்கணும் அப்படின்றார் உணவு விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்க கூடாது ஏன்னா தூய்மையற்றவர்கள் சமைச்ச உணவு சாப்பிடும்போது போது கண்டிப்பாக அதனுடைய பிரபாவம் உங்கள் மீது ஏற்படும் ஆகையால் கவனமாக இருக்கணுன்றார் ஓம் சாந்தி தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் யாராவது கீதையை பற்றி கூறும் பொழுது யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரதா அவியுதானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யம் அதாவது எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு நிந்தனை ஏற்படுகிறதோ அதர்மம் அதிகரிக்கிறதோ அப்பொழுது பகவான் வருகிறார் என்று கூறுகிறார்கள் ஆக பாரதத்தில் தர்ம நிந்தனை மற்றும் அதர்மம் என்பது அதிகரித்துவிட்டது இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் பொழுதுதான் நான் வருகிறேன் அதிகமான துக்கம் இருக்கிறது மரணம் எதிரில் இருக்கிறது அழிவிற்காக ஏவுகணைகளும் கூட தயாராக இருக்கிறது ஆதிசனாதன தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தந்தை வந்திருக்கிறார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை சங்கர் மூலமாக விநாசம் விஷ்ணுவின் மூலமாக பாலனை இந்த மூன்று காரியங்களும் இப்பொழுது சரியாக நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள் ஆகியிருக்கிறீர்கள் பிராமணனிலிருந்து தேவதைகளாக கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் சேவையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது எல்லையற்ற யஜமாகும் யக்யத்தில் முழு பழைய உலகமும் ஸ்வாகா ஆகியிருந்தது இந்த யஜத்திற்குப் பிறகு வேறு எந்த யக்ஞமும் படைக்கப்படாது சத்தியுகம் திரேத்தாவில் யாரும் யஜ்யத்தை படைக்க மாட்டார்கள் தடைகளை நீக்குவதற்காக தான் யஜத்தை படைக்கிறார்கள் இது மிக பெரிய தடை இதற்கு மிக பெரிய யஜ்யம் தேவை இது எல்லையற்ற யஜ்யமாகும் இதில் பழைய உலகத்தின் அனைத்து பொருட்களும் ஸ்வாகா ஆகிவிடும் அதாவது ராவணனுடைய தடை விகாரங்களுடைய தடைதான் மிக பெரிய தடை ஆகையில இந்த தடையை நீக்கி விகாரமற்ற உலகத்தை ஸ்தாபனை செய்யணும்னா பெரிய எஜ்யம் வேணும் அப்படின்றார் ஆகையால இந்த எல்லையற்ற யஜியத்துல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் சுவாகம் ஆயிடும்ன்றார் நமக்கு ஞானம் மற்றும் மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் தேவதைகளுக்கு மூன்றாவது கண் காட்டியிருக்கிறார்கள் அல்லவா ஆனால் இது ஞானம் என்ற மூன்றாவது கண் பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது இதன் மூலம் நீங்கள் தேவதைகளாக ஆகிறீர்கள் மற்றபடி அங்கு மூன்றாவது கண்ணுக்கான அவசியம் இல்லை ஆனால் உங்களுக்கு மூன்றாவது கண் காட்ட முடியாது ஏனென்றால் நீங்கள் இன்னும் தான் இருக்கிறீர்கள் சிலர் போக போக ஓடிவிடுகிறார்கள் எனவே கடைசி ரிசல்ட் பெறக்கூடியவர்களுக்கு தான் இந்த அலங்காரத்தை கொடுத்திருக்கிறார்கள் மற்றபடி தேவதைகளிடம் சங்கு சக்கரம் போன்ற அலங்காரங்கள் இருக்குமா என்ன தெளிவா பாபா புரிய வைக்கிறார் மூன்றாவது கண் உங்களுக்கு தான் கிடைக்குது அலங்காரங்கள் எல்லாம் உங்களுடையது தான் ஆனால் என்ன பண்ணுறது உங்களுக்கு காட்ட முடியாது ஏன் அப்படின்னா நீங்கள் இன்னும் முயற்சி செய்துட்டே இருக்கீங்க ஒரு நாள் சங்கை பிடிப்பீங்க தாமரை விட்டுடுவீங்க ஒரு நாள் தாமரை பிடிப்பீங்க கதையை விட்டுடுவீங்க ஒரு நாள் மூன்றாவது கண் மூடிடும் சில பேர் வந்து போக போக ஞானத்தையே விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க ஆகையால் ஃபைனலில் யார் பாஸ் ஆகிறாங்களோ நீங்கள் பாஸ் அப்படின்னு ரிசல்ட்டு வருதோ அவங்களுக்கு அந்த அலங்காரத்தை வந்து காட்டியிருக்காங்க மற்றபடி சத்தியுகத்தில் சங்கு தேவையா இல்லை சக்கரன் தேவையா தேவதைகளுக்கு எதுவுமே தேவையில்லை அங்கு யாரும் யாருக்கு ஞானம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை எந்த விகாரத்தினுடைய தலையும் வெட்ட வேண்டிய அவசியமும் இல்லை தேவதைகளின் தர்மமே அஹிம்சா பரமோ தர்மம் அப்படி இருக்கும்போது பிறகு கிருஷ்ணர் ஹிம்சை செய்தார் என்று எப்படி எழுதினார்கள் எவ்வளவு அதிசயமான சித்திரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் தந்தையை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் அனாதைகளாக ஆகிவிட்டார்கள் எவ்வளவு சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் சத்தியுகத்தில் எந்த சண்டையும் இருக்காது அழுது ஆர்ப்பாட்டம் செய்வது என எதுவும் இருக்காது அதனால்தான் மோகத்தை வென்ற ராஜாவின் கதை சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சக்தியுகத்தில் எந்த சண்டை சச்சரவும் இருக்காது அதே நேரத்தில் யாராவது சரீரத்தை விட்டாங்க அப்படின்னா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுற விஷயங்கள் எதுவுமே இருக்காது இங்கே எல்லாமே மாரடிச்சிட்டு அழுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அங்கே இருக்காது அதனால்தான் மோகத்தை வென்ற ராஜாவின் கதை வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பற்றற்றவர்கள் சத்தியுகத்தில் தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவர் இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார் பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் துவாபர யுகத்தில் இருந்துதான் பக்தி மார்க்கமானது ஆரம்பமாகிறது விகாரமும் ஆரம்பமாகிறது அதற்கான அடையாளங்களும் இருக்கிறது ஜெகந்நாத் கோவிலின் வெளியில் தேவதைகளின் அசிங்கமான சித்திரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் கிரீடம் சிம்ஹாசனம் போன்ற அனைத்தும் அதுவேதான் இருக்கிறது ஆனால் சித்திரத்தை மட்டும் விகாரியாக காட்டியிருக்கிறார்கள் தேவதைகள் விகார மார்க்கத்தில் செல்லும் பொழுது பூமியிலும் ஏற்ற இறக்கம் ஏற்படுகிறது அதாவது எல்லாமே வந்து தலைகீழாக மாறிடுறது தங்க வைர மாளிகைகள் அனைத்தும் கீழே சென்று விடுகிறது பூஜை செய்வதற்காக பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய பெரிய கோவில்களை உருவாக்கியிருக்கிறார்கள் அவர்களே பூஜைக்குரியவர்களாக அவர்களே பூஜாரிகளாக ஆகிறார்கள் நான் பூஜாரியாக ஆகுவதில்லை என்று தந்தை புரிய வைக்கிறார் அதாவது பக்தி மார்க்கத்தில் இறைவன் தான் பூஜைக்குரிய நிலையில் இருப்பார் அதுக்கப்புறம் அவரே பூஜாரி நிலைக்கு வந்துடுவார் மீண்டும் பூஜாரி நிலையிலேருந்து பூஜைக்குரிய நிலை அடைவார் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு பாபா சொல்கிறார் நான் அந்த மாதிரி பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரி ஆக மாட்டேன் தேவதைகள் தான் அப்படி ஆகிறாங்க பூஜைக்குரிய நிலையில் இருக்கக்கூடிய தேவதைகள் தான் அரைக்கல்பத்துக்கு பிறகு பூஜாரிகளாக மாறிடுவாங்க பூஜை செய்யறதுக்கு அவ்வளவு பெரிய பெரிய கோவில்களை வந்து உருவாக்குறாங்க ஏன்னா விகாரம் ஆரம்பமாகுது அதனால பக்தி மார்க்கமும் ஆரம்பமாகுது அப்படின்றார் ஒருவேளை நான் அதுபோல் பூஜாரி ஆகிவிட்டால் பிறகு என்னை யார் பூஜைக்குரியவராக ஆக்குவது பாபா நம்மை கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கிறார் சொல்லுங்க நானே பூஜாரி ஆயிட்டேன்னா பிறகு என்னை யார் பூஜைக்குரியவராக ஆக்குவாங்க நான் தூய்மையற்றவனாக ஆகுவதில்லை ஆக்குவதும் இல்லை உங்களை தூய்மையற்றவர்களாக ஆக்குவது ராவணன் அதனால்தான் அவனை எரித்து கொண்டு வருகிறீர்கள் தந்தை கூறுகிறார் குழந்தைகளே இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாக இருங்கள் கர்மங்களையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இதுவோ கர்ம யோகம் மற்றபடி கர்ம சென்னியாசம் செய்ய முடியாது வீட்டில் உணவு சமைக்காமல் பிச்சை எடுத்து காலத்தை ஓட்டுபவர்களை கர்ம சென்னியாசி என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் ஆண்டி என்று அழைக்கப்படுகிறார்கள் விகாரிகளின் உணவுதான் வயிற்றில் விழுகிறது எனவே அன்ன தோஷம் ஏற்பட்டு விடுகிறது தூய்மையற்ற இல்லறத்தில் இருந்து அல்லது வீட்டிலிருந்து வெளியேறி இருந்தாலும் மீண்டும் தூய்மை இல்லாத வீட்டில்தான் பிறப்பு எடுக்க வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு கூட உணவின் தாக்கம் ஏற்படும் ஆகையால் தான் பத்தியம் கடைபிடிக்கப்படுகிறது தூய்மையற்றவர்கள் சமைத்த உணவை சாப்பிடக்கூடாது அதாவது அன்ன தோஷத்தை பற்றி பக்தி மார்க்கத்தில் நிறைய கதைகள் வந்து சொல்லியிருக்காங்க புரிய வச்சுருக்காங்க அதாவது ஒரு சன்னியாசி யாத்திரைக்கு போனார் அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி பஸ்ஸு ட்ரெயின் ஏரோப்ளைன் எல்லாம் கிடையாது யாத்திரைக்கு போகிறதுக்கு நடந்தே போவாங்க அவங்க வண்டியில் மாட்டு வண்டி குதிரை வண்டியில் கூட போக மாட்டாங்க நடந்து போனால் தான் யாத்திரை அப்படின்னு நம்புகிறாங்க அப்படி நடந்து போகும்போது ஒவ்வொரு நாளும் நைட் வந்து எங்கேயாவது ஸ்டே பண்ணுவாங்க எந்த ஊரில் யார் வீட்டில் தங்குவாங்க எல்லாருமே அவங்களுக்கு வந்து இடம் கொடுப்பாங்க சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க யாத்திரிகர்கள் தானே இவங்களுக்கு நம்ம செய்தோம் அப்படின்னா யாத்திரைக்கு போன புண்ணியம் கிடைக்கும் அப்படின்லாம் நினைப்பாங்க அதுபோல் அந்த சன்னியாசிக்கு ஒருத்தர் வீட்டில் அன்றைக்கி வந்து இடம் கொடுத்தாங்க அங்கே தங்கினார் நல்லா நைட் சாப்பிட்டாரு காலையில் அவர் வந்து அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போது அவருக்கு ஒரு எண்ணம் வரும் அதாவது அவருக்கு ஒரு வெள்ளி டம்ளரில் பால் வந்து கொடுப்பாங்க அப்போ வந்து அதை குடிச்சிட்டு அவர் நினைப்பார் நம்மக்கிட்ட டம்ப்ளர் இல்லை இது எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும் இது கொண்டு போகலாமா அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம் வருது உடனே ரொம்ப நல்ல பக்கா சன்னியாசி சே நம்ம தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம் நம்முடைய குடும்ப விஷயங்கள் நமக்கே இவ்வளோ சொத்து இருந்தது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துவிட்டோம் இப்போப்போ இந்த டம்ளர் மீது ஏது ஆசை இது தப்பு அப்படின்னு அந்த டம்ளரை தூக்கி போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டார் கிளம்பி வந்து கொஞ்சம் தூரம் போய் அதுக்கப்புறமா ஊருக்குள்ளே போகும்போது அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வரும் என்ன அப்படின்னா எந்த வீட்டில் அவர் அந்த இரவு தங்கினாரோ அது ஒரு திருடனுடைய வீடு அப்போ அந்த திருடனுடைய வீட்டில் அவர் தங்கினதுனால காலையில் அந்த சன்னியாசியாக இருந்தாலும் அவருக்கு அந்த டம்ளர் திருடணுன்ற எண்ணம் வந்துடுது புரிய வைக்கிறதுக்காக அப்படிலாம் கதைகள் சொல்லியிருக்காங்க அதனுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா தூய்மையற்றவர்களுடைய கையில் நம்ம சாப்பிட்டோன்னா அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக ஏற்படும் அன்ன தோசம் அப்படின்னு சொல்லுவாங்க பீஷ்மர் பற்றி சொல்லும் போது கூட சொல்லியிருக்காங்க கடைசியில் பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறாரு அந்த ரத்தம் எல்லாம் போயிட்டே இருக்குது அப்போ வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி படுத்திருப்பீங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அந்த துரியோதனனுடைய கௌரவர்களுடைய உப்பு போகிற வரைக்கும் அவங்களுடைய உப்பு நான் சாப்பிட்டுட்டேன் என்னுடைய ரத்தத்தில் அந்த உப்பு இருக்குது அந்த உப்பு போகிற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்புறம் தான் எனக்கு மோக்ஷம் அப்படின்னு வரேன் அதனால் அன்ன தோஷத்துக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது முடிஞ்சால் நம்ம கையால் சமைச்சு சாப்பிட்ணும் இல்லை யார் வந்து ஞானத்தில் தூய்மையாக இருக்கிறாங்களோ தூய்மையை கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க சமைச்ச உணவு தான் சாப்பிட்ணும் மேக்சிமம் நாம் இந்த பத்தியத்தை கடைப்பிடிக்கணும் யோகி அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் எப்படி முடியும் நாங்கள் வேலையில் இருக்கிறோம் குடும்பத்தில் இருக்கிறோம் இந்த சாக்கு போக்கு விளையாட்டே வேண்டாம் நம்ம செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியும் அதுக்கான வழி நமக்கு கிடைச்சிடும் நமக்கும் ஆசை இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுறது நாங்கள் வெளியில் போக வேண்டியதாக இருக்கோம் வெளியிலலாம் சாப்பிட்ணும் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட்லன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க திட்டுவாங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது சாப்பிட மாட்டாங்க அப்படிலாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் பரமாத்மாவுடைய ஸ்ரீமத் நான் கடைப்பிடிக்கிற அப்படின்னு நினச்சி செய்திங்கன்னா யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது அவங்களும் புரிஞ்சுப்பாங்க ஆனால் நாம் புரிஞ்சுக்காம அவங்க என்ன நினைப்பாங்களோ இப்படி நினப்பாங்களோ அப்படி நினைப்பாங்களோனா கண்டிப்பாக நினைப்பாங்க தடைகளை ஏற்படுத்துவாங்க அதனால் பரமாத்மாவுடைய ஸ்ரீமத்துக்காக நாங்கள் சாப்பிடல அப்படின்றது நல்லா புரிய வைக்கணும் எவ்வளவு முடியுமோ தன்னை காப்பாற்றி கொள்ளுங்கள் சண்டை அவ்வியத்து முரளியில் சொன்ன மாதிரி உயிரையே நீங்கள் பணைய வச்சுருக்கீங்க பாபாவுக்காக உயிரையே கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க உயிரே போனாலும் நான் உங்கள் கையை விட மாட்டேன்னு சொல்கிறீங்க அதற்கு முன்னாடி சாப்பாடு ஒரு விஷயமா அதுவும் இப்போ எல்லாம் வந்து நிறைய டயட் எல்லாம் வந்திருக்கிறதுனால யாரும் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க நான் இன்டர்மீட்டன்ட் டயட்டில் இருக்கிற இந்த நேரத்தில் நான் சாப்பிட்றதில்லை நான் ஃப்ரூட்டேரியனாக இருக்கிறேன் நான் ஃப்ரூட்ஸை மட்டும்தான் சாப்பிட்றேன் போதும் அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு வேண்டியது அவங்க கொடுத்துருவாங்க இந்த டயட்டு கடைப்பிடிக்கிறேன் எனக்கு ஹெல்த்துக்கு இதுதான் சூட் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்க மாயையின் மீது வெற்றி அடைகிறீர்கள் இதை புரிந்து கொள்வதற்கு மிகவும் நல்ல புத்தி தேவை குழந்தைகளே உலகத்தின் நிலைமை எப்படி ஆகிவிட்டது பாருங்கள் என்று தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார் உலகத்திற்கே எஜமானர்களாக இருந்த நீங்கள் இப்பொழுது பிச்சைக்காரர்களாக ஆகிவிட்டீர்கள் பிறகு மீண்டும் பிச்சைக்கார நிலையிலிருந்து இளவரசர்களாக ஆக வேண்டும் பிரின்ஸ் டு பெக்கர் பெக்கர் டு பிரின்ஸ் மாயையை வென்றால் உலகத்தையே வென்றிடலாம் என்று பாடப்பட்டிருக்கிறது ஆகையால் ஐந்து விகாரங்களின் மீது வெற்றி அடைய வேண்டும் ஐந்து விகாரங்களை செந்நியாசம் செய்ய வேண்டும் ஒரே ஒரு தந்தை மட்டுமே படகோட்டியாக இருக்கிறார் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டுமோ அதை இப்பொழுதே செய்துவிடுங்கள் குழந்தைகளையும் வீட்டையும் அவசியம் பராமரிக்க வேண்டும் கோழை ஆகக்கூடாது அப்படின்னா விட்டுட்டு வந்துடக்கூடாது அங்கு தான் நீங்க வந்து முயற்சி செய்யணும் அப்படின்றார் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவ்வளவுதான் இதில்தான் உழைப்பு இருக்கிறது தலைமீது இருக்கும் பாவங்கள் எப்படி இறங்கும் அதற்கான வழி சகஜ யோகம் ஆகும் இது ஞான பலம் யோக பலமாக இருக்கிறது இதன் மூலம் மாயையின் மீது வெற்றி அடைந்து உலகத்திற்கே எஜமானர்களாக ஆகிறீர்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட் ஸ்ரீமத் மூலம் ஞான யோக பலத்தினால் மாயை மீது வெற்றியடைய வேண்டும் அழிவிற்கு முன்பே தன்னுடைய பாவ கர்மங்களை அழித்துவிட வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் எல்லையற்ற ராஜ்யம் அடைவதற்கு ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னை பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும் அன்ன தோஷத்தில் இருந்து மிகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் வரதானம் சங்கம யுகத்தின் மகத்துவத்தை உணர்ந்து ஸ்நேகத்தின் அனுபவங்களில் மூழ்கிவிடக்கூடிய சம்பூர்ண ஞானி மற்றும் யோகி ஆகங்கள் சங்கம யுகம் பரமாத்மா சிநேகத்தின் யுகமாகும் இந்த யுகத்தின் மகத்துவத்தை அறிந்து கொண்டு ஸ்நேகத்தின் அனுபவங்களில் விடுங்கள் ஸ்நேக கடல் சிநேகத்தின் வைரங்கள் மற்றும் முத்துக்கள் நிரம்பிய தட்டுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் எனவே தன்னை நிறைத்துக் கொள்ளுங்கள் கொஞ்ச அனுபவங்களில் குஷியடைந்து விடாதீர்கள் நிரம்பியவர் ஆகுங்கள் இந்த பரமாத்மா சிநேகத்தின் வைரங்கள் முத்துக்கள் மிகவும் விலைமதிப்பற்றவை இவற்றால் சதா அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருங்கள் ஏனென்றால் இந்த ஸ்னேகம்தான் யோகம் ஸ்நேகத்தில் மூழ்கி இருப்பதுதான் சம்பூர்ண ஞானமாகும் அப்படிப்பட்ட ஆன்மீக ஸ்நேகத்தை சதா அனுபவம் செய்பவர்கள்தான் சம்பூர்ண ஞானி மற்றும் யோகி ஆவார்கள் ஸ்லோகன் யார் வீணான ஃபீலிங்ஸிலிருந்து அப்பாற்பட்டு இருப்பார்களோ அவர்கள்தான் மாயை வென்றவர்கள் ஆகுவார்கள் ஓம் சாந்தி இன்றைய அவ்ய்த சமிகை இறைவனை திருப்திப்படுத்துவதற்கு உள்ளத்தின் சுத்தம் தேவை ஆகையால் உண்மைதான் சுத்தம் என்று சொல்கிறார்கள் உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்காக என்ன முயற்சி செய்கிறீர்களோ எப்படி முயற்சி செய்கிறீர்களோ அதை உண்மையாக தந்தையின் முன்னால் வைப்பது இதுதான் தன்னுடைய முயற்சியின் சுத்தம் அதாவது உலகத்தில் பேச்சு சுத்தம் கை சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கை சுத்தம் அப்படின்னா அவங்க திருட மாட்டாங்க நம்பலா பேச்சு சுத்தம் அப்படின்னா அவங்க பேச்சு மாற மாட்டாங்க சொன்னால் அதன்படி நடப்பாங்க உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்வாங்க இல்லையா அப்போ சுத்தத்திற்கு உண்மைக்கும் கனெக்ஷன் அப்படின்றார் சுத்தமாக இருக்கிறதுன்னா உண்மையாக இருப்பதுன்னு தான் அர்த்தம் அதனால முயற்சி சுத்தம் அப்படின்றார் நாம் என்ன முயற்சி செய்கிறோமோ எதை செய்கிறோமோ அதை பாவா முன்னாடி வைக்கணும் அதுதான் முயற்சி சுத்தம் அப்படின்னா உண்மையான முயற்சி செய்கிறோன்னு அர்த்தம் இரண்டாவது சேவை செய்து கொண்டே உண்மையான உள்ளத்துடன் எந்த அளவிற்கு சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதனுடைய சுத்தம் ஒன்று முயற்சியின் சுத்தம் இரண்டாவது சேவையின் சுத்தம் சேவையின் சுத்தம் அப்படின்னா சேவையில் கூட நம்ம உண்மையாக இருக்கணும் ஏதோ பேர் புகழுக்காகவோ அல்லது சுயநலத்துக்காகவோ செய்யக்கூடாது சிலர் சேவை செய்கிறாங்க சாமி காரியமும் செய்வாங்க சுவக்காரியமும் முடிச்சுப்பாங்க ஆகையால் ஏதாவது சுயநலத்துடன் சேவை செய்தீர்கள் என்றால் அதனை உண்மையான சேவை என்று சொல்ல முடியாது இவ்வளவு கண்காட்சிகள் செய்திருக்கிறீர்கள் இவ்வளவு கோர்ஸ் கொடுத்திருக்கிறீர்கள் ஆனால் சுத்தம் மற்றும் தூய்மையின் பர்சன்டேஜ் எவ்வளவு இருந்தது சேவை என்பது டியூட்டி இல்லை ஆனால் உங்களுடைய நிஜ சம்ஸ்காரம் சுய தர்மம் மற்றும் சுய கர்மமாகும் ஆகையால் எந்த நிலையில இருந்து சேவை செய்தால் அது சுத்தமான சேவை அல்லது உண்மையான சேவையினுடைய கணக்கில் வருது அப்படின்றது பாபா அழகாக புரிய வச்சிட்ருக்கிறார் ஓம் சாந்தி